மத்திய அரசின் தனியார் கொள்கையை ஆதரித்து எங்களது வாரிய தலைவர் பங்கஜ்குமார் பன்சால் அவர்கள் இணை மேலாண்மை இயக்குநர் அவர்களும் சேர்ந்து கொண்டு தனியார் மயமாக்க சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். இன்று விவசாயிகள் இதே சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏன் எடுத்தார்கள்? இந்த மின்சார அமெண்ட்மெண்ட் வந்துட்டா அது பொதுமக்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே போல தான் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் முழு காரணமாக தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கும் என்ற முறையில் நாங்கள் பலமுறை மாண்புமிகு மின்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். அமைச்சர் தலையிட்டிருக்காரு, ஆனாலும் தீர்வு எட்டப்படவில்லை. எங்களுடைய தெர்மல் நிலையங்களை எல்லாம் மூடி வைத்துக் கொண்டு அதானிகிட்ட 7 ரூபா 14 பைசா 2014 போட்ட ஒப்பந்தம், 7 ரூபா 14 பைசாக்கு மின்சாரத்தை ஒரு யூனிட் வாங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி எங்கள் உற்பத்தி நிலையங்களை நிறுத்தி மிகை மின் மாநிலம் என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது. இதுக்கு முழு காரணமான வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், அதே மாதிரி இணை மேலாண்மை இயக்குனர் ஆகிய இவங்க இருவரையும் இங்கு இருந்து இங்கே பணி செய்வது என்பது எங்களுக்கு பொருத்தமாக இல்லை, அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்ற முறையில் தமிழக அரசு இவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு மின்வாரியம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. மத்திய அரசின் தனியார் கொள்கையை ஆதரித்து எங்களது வாரிய தலைவர் பங்கஜ்குமார் பன்சால் அவர்கள் இணை மேலாண்மை இயக்குநர் அவர்களும் சேர்ந்து கொண்டு தனியார் மயமாக்க சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவுக்காக நாங்கள் ஒரு நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். உடனே 4 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கி கொண்டார்கள். ஆனால் ஒர்க் கான்டாக்ட் முறையில் இப்போது வேறு வேறு வடிவத்தில் தனியார் மயமாக்க முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாநில அரசும் துணை போகிறது. தனியார் மயமாக்கப்பட்டோம் என்று மத்திய அரசிடம் கடிதம் கொடுக்கும் மாநில அரசு இரட்டை வேடம் போடுகிறது. ஆகவே இதை நாங்கள் கூட்டுக்குழுவின் மூலம் கண்டித்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்றும் இந்த வாரிய தலைவரையும் இணை மேலாண்மை இயக்குநரையும் உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்னும் சில நாட்களில் தொடர் வேலைநிறுத்தம் செய்வதாக முடிவெடுத்துள்ளோம். அதை சில நாட்களில் அறிவிப்போம். தமிழக மின்சார வாரியம் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டிய முதன்மை நிறுவனமான அரசு நிறுவனம் கிட்டத்தட்ட 52,000 பதவிகள் காலியிடங்கள் இருந்தும் அதை நிரப்ப மறுத்துட்டு வருகிறது. அரசு சொல்லுகின்ற காரணம், இந்த கொரோனா காலத்தில் அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு எசென்சியல் சர்வீஸ். இந்த துறையில் பணியாளர்களை நியமிக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆரம்பகட்ட பணிகளை நிரப்பாமல் காலம் தாழ்த்தி வருவது ஒருபுறம். இதை பயன்படுத்தி கொண்டு மின்வாரிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பங்கஜ்குமார் பன்சால் ஐஏஎஸ் அவர்களும், இணை மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய திரு வினித் ஐஏஎஸ் அவர்களும் மின்சார வாரியத்தை பணிகளை அவுட்சோர்சிங் விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. ஒரு பக்கம் அவுட்சோர்சிங் முறையில் தான் தொடர் குறிப்பிட்ட மாதிரி 21ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் அதை வித்ட்ரா பண்ணாங்க. ஆனாலும் இப்போ திரும்ப வேறு வடிவத்தில் விநியோக பணிகளை அதே போல் துணைமின் நிலை பணிகளை பராமரிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை எஸ்சி லெவலில் விடுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து வர்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதிய நீர் மின் உற்பத்தி திட்டங்கள், அனல் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஏற்கனவே பதவிகள் அனுமதித்திருந்த நிலையில் அங்கே வேலையில் இருந்தக்கூடிய பணியாளர்களையும் பொறியாளர்களையும் ரீடிப்ளாய்மெண்ட் என்ற முறையில் வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலக பிரிவில் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு செக்ரட்டரி பிரான்ச் தான் அதனுடைய முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியது. அங்கே ஒரு 66 பதவிகளை தன்னிச்சையாக ஒழிப்பதற்கான ஏற்பாட்டை பண்ணி உத்தரவு போட்டார். அதே மாதிரி 8வது மாடியில் இருக்கக்கூடிய நிர்வாக பிரிவு, இங்கே பல ஆண்டுகளாக பணியாற்றி ஊழியர்கள் அதில் தான் அவங்களுக்கு பதவியுறு மற்ற விஷயங்கள்லாம், இன்றைக்கி ஒரு அதிகாரி பதவியுறு கூட தன்னிச்சையாக அது கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப போராடி அந்த பதவியுறு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பதவியும் நிறுத்தி வைத்து கொண்டு இந்த மாதிரி புதிய பதவிகள் எதுவும் அனுமதிக்காமல் இருக்கின்ற பதவிகளை காலி செய்யக்கூடிய ஏற்பாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றார். இந்த மாதிரி உற்பத்தி நிலையங்களில் அப்படி போஸ்ட் ரீடிப்ளாய்மெண்ட்றதோ அல்லது அங்கே காலி பண்ணுறதோ என்ன ஆகும்னு கேட்டால், புதிய உற்பத்தி திட்டங்கள் அது பணி நடப்பதில் தொய்வு என்பது ஏற்படும். ரெண்டாவதுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுவதும் அறிந்தக்கூடிய பொறியாளர்கள் அலுவலர்கள் அங்கே இருந்தால் தான் அதற்கப்புறம் அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கு மற்ற ஏற்பாடுகள் என்பது அது சரியாக இருக்கும்.
ஆனால் இவங்க அதை வந்து அமலாக்க மறுக்கிறாங்க. இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிய மின்சாரத்தில் மின்சார வாரியத்தை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற முறையில் அதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்து வருகிறார்கள். தனியாருக்கு கொடுக்கணுங்கிற அந்த கொள்ளைப்புற வழியாக பேக்டோர் என்ட்ரி வழியாகத்தான் இதற்கான ஏற்பாடுகள். தமிழக அரசு சொல்லுது, நாங்கள் வந்து இந்த சட்டத்தை ஏற்க மாட்டோம், அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுது. நல்ல விஷயம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த துறையில் முழுமையான பணியாளர்கள் நியமிக்காமல் அதற்கு தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கூடிய ஏற்பாடு, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவாரியோ வேல்டெக் கம்பெனியோ நிச்சயமாக மின்சார வாரியத்தை பராமரிக்க முடியாது. ஆனால் இப்படி போகிறது என்பது தொழிலாளி மத்தியில் அச்சம் இருக்குது. தனியார்கிட்ட போச்சுன்னா மின்சாரம் என்பது சந்தை பொருளாக மாறுகின்ற நடவடிக்கை. அதே மாதிரி அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கக்கூடிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதனுடைய சொந்த உற்பத்தியை நிறுத்தி தனியார்கிட்ட அதிகமாக கொள்முதல் செய்கின்ற ஏற்பாடு. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்ததுக்கு பின்னாடி தான் இப்போ அனல் மின்சார நிலையங்கள் தூத்துக்குடியில் பிப்ரவரி 1 1050 மெகாவாட் உற்பத்தி பண்ண முடிஞ்சிருக்குது. அப்படின்னு சொன்னால் எல்லா உற்பத்தி நிலையங்களும் முழுவீச்சில் செயல்படணும். ஆனால் செயல்படாமல் வைத்துக்கொண்டு அங்கே 200 மெகாவாட் உற்பத்தி பண்ணி 1 யூனிட் 6 ரூபாக்கு ஆகுது, ஆகவே நான் தனியார்கிட்ட 4 ரூபா 50 பைசாவுக்கு போகிறேன் என்று சொல்வது மின்சார வாரியத்தினுடைய அதனுடைய வருவாயை அதிகப்படியான மின்சாரத்தை தனியார் இடத்துல கொள்முதல் செய்வதில் அது ஈடுகட்டு கடும் நிதிச்சுமைக்கும் நெருக்கடிக்கும் உருவாக்குகின்ற நிலை என்பதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த போக்கு என்பது மின்சார வாரியத்தை ஒரு தவறான நடவடிக்கைக்கு போகும். இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, மின்சார வாரிய நிர்வாகம் என்பது வருவாயின் அடிப்படையில் மக்களுக்கு எளிதாக செய்ய வேண்டும். புதிய பிரிவு அலுவலகங்கள், புதிய டிவிஷன் ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி தான் திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு சர்க்கிள் ஆஃபீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஏற்பாடு தமிழக அரசு சட்டசபையில் அறிவித்து திருவண்ணாமலையும் திருவள்ளூர் பல்லடமெல்லாம் அறிவித்தாங்க. பல்லடம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த திருவள்ளூர் ஃபார்ம் பண்ணல. திருவள்ளூர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மேற்கு திட்டத்தையும் சவுத்து 1 சென்னை தெற்கு 1 திட்டத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு 1 போஸ்ட்டை கிரியேட் பண்ணி 2 SC சர்க்கிளை அபாலிஷ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை என்பது எடுக்கிற அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டு கிரியேட் பண்ணதுன்னா மக்கள் எளிதாக அதிகாரிகளை அணுகி குறைகளை தீர்ப்பதற்கும் தொழிலாளிகளுடைய ரெவன்யூ அடிப்படையில் வருவாயின் அடிப்படையில் இது போட்டது தான் இந்த SCக்கள். இது கலெக்டர் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு SC-யை போட முடியாது. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், சென்னை எடுத்துக்கலாம், இங்கெல்லாம் 4 சர்க்கிள் 5 சர்க்கிள் இருக்கக்கூடிய இடம். ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் இவர் எல்லா உத்தரவுகளையும் தொழிலாளர்களுக்கும் மக்கள் விரோத கொள்கையை தொடர்ந்து மின்சார வாரியத்தில் அமல்படுத்துகிறார். தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் போராடி வித்ட்ரா பண்ணதுக்கு பின்னாடி மாண்புமிகு மின்துறை அமைச்சர்கள் தலையிட்டு வித்ட்ரா பண்ணுறாரு. நாங்கள் 2-3 தடவை அமைச்சர்கிட்ட பேசிட்டோம். அமைச்சர் தலையிட்டும் கூட சில உத்தரவுகள் அமலாகவில்லை, தொழிற்சங்கத்தை மதிக்கதில்லை, தொழிற்சங்கத்துக்கு சோகாசு கொடுக்கிறது. இப்போ G100 அதை ஒட்டியான பிரச்சனைகள், முத்தரப்பு ஒப்பந்தம், பல்வேறு விஷயங்கள், ஊதிய உறவு எல்லாமே தொழிற்சங்கத்தை பேசி தான் ஒப்பந்தம் போட வேண்டியிருக்கு. பட் நிர்வாகம் இதெல்லாம் தொழிற்சங்கங்களுக்கு ஏன் அங்கீகாரம் கொடுக்கணும், ஏன் ஒப்பந்தம் போடணும் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது யாரை வைத்து இவர்கள் இது செய்ய முடியும்? இது செய்ய முடியாது. தொழிற்தகராறு சட்டமும் தொழிற்சங்க சட்டத்துக்கும் எதிராக இந்த நிர்வாகம் செயல்படுது. பொதுவாக இந்த தலைவரும் மற்றும் இணை மேலாண்மை இயக்குநர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மின்சார வாரியத்தில் தொழிற்சங்கங்களே இருக்கக்கூடாது, தாங்கள் நினைத்ததை இதில் செய்யணும்னு சொன்னால் தொழிற்சங்களுக்கு இதுக்கு இடையூறாக இருக்குது என்ற முறையில் தான் தொழிற்சங்கங்கள் கூட அவமானப்படுத்துகின்ற வகையில் நடவடிக்கை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆரம்ப கட்ட பதவிகளை உடனடியாக நிரப்பணும் பலமுறை கேட்டும் அவங்க நிரப்புறதில்லை. இதையெல்லாம் முழு காரணமாக தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கும் என்ற முறையில் நாங்கள் பலமுறை மாண்புமிகு மின்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். அமைச்சர் தலையிட்டிருக்காரு, ஆனாலும் தீர்வு எட்டப்படவில்லை. தொழிலாளி கடும் பவத்தில் இருக்கிறான், கடும் படிச்சுமையில் இருக்கிறான். பல புயல் பேரிடர் காலங்களில் இத்தனை பணிகளும் செய்த மின்சார வாரிய தொழிலாளி பொறியாளர்கள் அலுவலர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுறது என்று தான் அன்னைக்கு 21ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி. இவைகளை எல்லாம் உணராமல் மின்சார வாரியம் தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு முழு காரணமான வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், அதே மாதிரி இணை மேலாண்மை இயக்குனர் ஆகிய இவங்க இருவரையும் இங்கே இருந்து இங்கே பணி செய்வது என்பது எங்களுக்கு பொருத்தமாக இல்லை, அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்ற முறையில் தமிழக அரசு இவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். தொடர்ந்து மின்சார வாரியத்தில் இதே போக்கு நீடித்தால் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதற்கு முழுக்க காரணம் தமிழக அரசு என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தினமும் அறிவீர்கள். தினந்தோறும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆதங்கம் உங்களுக்காக சேர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், பொதுமக்களுக்காக சேர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய போராட்டம் மட்டும் அல்ல, உங்களுக்கானது என்பதை முதலில் பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மின்சாரத்துறை தனியார் மயமானால் என்னென்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்கள் சம்பளத்தில் பெரும்பாலான பங்கு உங்கள் மின்சாரத்துக்கு கட்டுவதற்கு போகும் தனியார் மயமானால். இரண்டாவது, இந்த ஒக்கி புயல், கஜா புயல், வார்தா புயல், நிவர் புயல், எந்த புயல் நீங்கள் எடுத்தாலும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரிய பொறியாளர்களும் பணியாளர்களும் சேர்ந்த அந்த ஒரு சர்வீஸ் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நிறுவனம் எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம்.
இன்று தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எங்களுடைய பொது சங்க நம் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிறது, 18 தொழிற்சங்கங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அனைத்து தொழிலாளர்களையும் பொறியாளர்களையும் அழைத்து பேச வேண்டும், தொழிற்சங்கங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மேனேஜ்மெண்ட் கேட்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். இதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம், பல்வேறு விதமாக எல்லோரிடம் சொல்லியிருக்கிறோம், சிஎம்டியிடம் சொல்லியிருக்கிறோம், ஜேஎம்டியிடம் சொல்லியிருக்கிறோம், டைரக்டர்ஸ்டும் சொல்லியிருக்கிறோம், மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லார்கிட்டையும் சொல்லி இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம்தான் சமீபத்தில் நடந்த 21-12-20 நடந்த ஒரு போராட்டமும், இப்பொழுது முந்தானத்து நடந்த 8-2-21 அன்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியும். எங்களுக்கு இருப்பதெல்லாம் இது ஒன்று தான், பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுடைய ஆற்றாமையை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த சிஎம்டி ஜேஎம்டி இருவருமே மேலானவர்கள், மெத்த படித்தவர்கள், திறமை மிகுந்தவர்கள், நாங்கள் அதையெல்லாம் மறுக்கவில்லை. நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட தொழில், அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மறுக்கலை. பட் ஆனால் எந்த ஒரு தொழில் நிறுவனம் ஆனாலும், எந்த ஒரு பொது நிறுவனம் ஆனாலும், ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அனுசரித்து நடக்க வேண்டும், நம்முடைய தொழிற்சங்கங்களை கலந்து பேச வேண்டும், எது நல்லதோ நீண்ட காலத்துக்கு நல்லதோ, எது பொதுமக்களுக்கு நல்லதோ அந்த விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். அது எல்லாம் மாறாக இன்று நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கவலையோடு, அந்த ஒரு அனுதாபத்தோடு தான் இன்று தொழிற்சங்கங்கள், நாங்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும். பொதுமக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும், இன்று விவசாயிகள் இதே சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏன் எடுத்தார்கள்? இந்த மின்சார சட்டத்தை அமெண்ட்மெண்ட் வந்துட்டா அது பொதுமக்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே போல தான் நாங்களும் எடுத்துட்ருக்கோம். ஸோ பொதுமக்களுக்கு இதுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். ஒரு காலத்தில் மின்சார வாரியம் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாய்குமார் சார், மதிப்பிற்குரிய சாய்குமார் சார், அவர் ஐஏஎஸ் அவர்கள் வந்தது பொழுது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பிரேக் ஈவனை கொண்டு வந்துட்டார், லாசஸ் எல்லாம் குறைச்சி பிரேக் ஈவனை கொண்டு வந்துட்டார். ஆனால் இன்று திரும்பவும் 1,00,000 கோடி கடன் அப்படின்றது தான் பெரிதாக எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டு வருகிறது. இதற்கான காரணங்கள் உங்களை போன்றே எங்களுக்கும் தெரியவில்லை. நாங்கள் தொழிற்சங்கங்கள் இதை தான் கேட்கிறோம். காரணம் என்னவென்று தெரிந்தால், தொழிற்சங்கங்கள் எங்களால் ஆன உதவிகளை இந்த மின்சார வாரியம் மேம்பட்டு வருவதற்காகவும், பொதுமக்கள் சேவைக்காக தயாராக இருப்பதற்காகவும் தான் தொழிற்சங்கங்கள் கேட்டு வருகிறோம். ஆனால் அதற்குரிய கலந்தாலோசிப்பு இதுவரை நடக்கவில்லை. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஆற்றாமையாக இருக்கிறது. ஸோ இந்த மின்சார வாரியம் காலம் காலமாக பொதுமக்களுக்கு அற்புதமான சேவை ஆற்றி வருகிறது. இந்த சேவை தொடர வேண்டுமானால் உங்கள் பத்திரிகையாளர்கள், பொதுமக்களோட ஆதரவு எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதை தவிர எங்களுடைய சங்க தொழிலாளர்களை தலைவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து முத்தரப்பு ஒப்பந்தம், கிட்டத்தட்ட 85,000 பேர் எங்களுடைய இன் சர்வீஸ் என்ஜினியர்ஸ் அண்டு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. இதை தவிர 95,000 பேர் கிட்டத்தட்ட பென்ஷனர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ முத்தரப்பு ஒப்பந்தம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம், நிறைய இடத்தில் அதை வலியுறுத்தியிருக்கிறோம், மாண்புமிகு அமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறோம், இன்னும் பேசியிருக்கிறோம். ஸோ அதையும் பேசணும். ரெண்டாவது, நண்பர்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் லெவல் போஸ்ட்டு ஏஇடிஎஸ் ஹெல்பர்ஸு, ஐடி ஹெல்பர்ஸு, அந்த மாதிரி கலத்தொழிலாளர்கள் நிறைய போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கு. ஃபில்லப் பண்ணாமல் நீங்கள் இருக்கிற மீகர் போஸ்ட்டில் வச்சு வேலை செய்யும் போது இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம், 10 பேர் இருக்க வேண்டிய ஒயர்மேன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஒயர்மேன் இருந்தால் அவர் எத்தனை வேலையை செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா? நமக்கே அது தெரியும், இக்கட்டான சூழ்நிலை. அப்போ மின்சார வாரியம்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து இந்த கோவிட் பீரியடில் நாங்கள் யாருமே அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கூட ஏற்படுத்திக்காமல் நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கடும் பாடுபட்டு உழைச்சி வரோம். ஆனால் இந்த கோவிட் GO 304 போட்டதை கூட, அந்த பயனை கூட மின்சார வாரியத்தில் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கல. அதையும் நாங்கள் கேட்டு பார்த்துப்போம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். வாரிய தலைவர்கள் தொழிற்சங்கத்தை அழைத்து பேசவும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். அதற்காக போராட்டையும் நம்ம நாங்கள் நடத்தி ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டோம். பேச்சுவார்த்தையை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடத்திவிட்டு அதில் பேசிய எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருந்திருக்கிறார். இது ஒரு புறம். மறுபுறம் பார்க்கும் பொழுது எந்த பணியிடங்களையும் நிரப்பாமல் அவுட்சோர்சிங் என்ற முறையில் தனியாருக்கு விடும் முயற்சியை பெரிதாக எடுத்துக்கொண்டு வாரிய தலைவர் அவர்களும் இணை மேலாண்மை இயக்குநர் அவர்களும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள்.
ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கான கமிட்டியை ஏற்படுத்தி அந்த கமிட்டிக்கான கூட்டத்தையும் நடத்தி எங்களிடந்து கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு காரணத்தை தேடி தொழிற்சங்கங்களுக்கு காரணம் கேட்பு குறிப்பாணை வழங்கப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறது அவருடைய நோக்கம் தனியார் மயத்தை நோக்கி மிகவும் விரைவாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அதுவும் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வருகிறார். 60 ஆண்டுக்கு மேலே ஒரு பெரிய கட்டமைப்பை இந்த மின்சார வாரியம் உருவாக்கியிருக்கிறது. இந்த பணியாளர்களை கொண்டு தான் எவ்வளவோ புயல்கள் வந்திருக்கு. மாநில அரசு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கு. அந்த காலக்கெடுக்குள் அத்தனை பணிகளையும் அனைத்து கிராமங்கள் உட்பட முழுவதுமாக மின்சாரத்தை செலுத்தி அந்த பணிகளை முடித்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்று செய்யக்கூடிய பணியாளர்களை எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் தனியாருக்கு கொடுப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் குறிப்பாக இந்த வாரிய தலைவரும் இந்த இணை மேலாண்மை இயக்குநர் அவர்களும் இந்த வாரியத்தில் தொடர வேண்டுமா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் பெரிதாகவே எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கையாக இந்த இருவரையுமே வாரியத்தில் இருந்து இடம் மாற்றம் செய்ய வேண்டும். இவர்கள் இருவருக்கும் ஏற்ற மாதிரி எந்த துறை இருக்கிறதோ அந்த துறையில் இவர்கள் பணியமர்த்தலாம். ஏனென்று சொன்னால் மின்துறை நிர்வாகம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. தமிழக அரசே மாவட்டங்களை பிரித்திருக்கிறது. எதற்கு? சிறப்பான ஒரு செயல்பாடு வேண்டும் என்றால் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும். அப்போதான் ஒரு சிறப்பான செயல்பாடு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பை போல மின்சார வாரியத்திலும் வட்டங்கள் பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதையும் ரீஆர்கனைசேஷன் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இதையும் ஒன்றிணைத்து மட்டங்களை குறைத்து ரெவென்யூ ஆட்டிடியூட்ல ரெவென்யூ ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஒரு வட்டத்தை வைக்கணும்னு நினைச்சு செய்கிறதுன்றது வந்து இந்த மின்சாரத்துறைக்கு சரியானதாகவும் இருக்காது. இங்கே டெய்லி சர்வீஸ் ஓரியன்ட் ஏரியா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு குறுகலாக கன்சியூமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய ஏரியாவில் நிறைய கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. டெய்லி கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ். இந்த சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் வட்டங்களை பிரிக்கணும்னு சொன்னால் இந்த நோக்கமும் சரியில்லை. ஒரு சிறந்த செயல்பாடு அவங்களால் கொடுக்கவே முடியாது. பெரிய ஏரியாவாக இருந்தால் அந்த ஏயும் போய் பார்க்க முடியாது, எஸ்சியும் போய் பார்க்க முடியாது. இது போன்று பல விஷயங்களை இந்த வாரிய தலைவர் அவர்கள் மேற்கொண்டு வருவதால் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை பிரதானமாக வைக்கிறோம். இது அவர்கள் சொன்னது போல் எங்களுக்காக மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பாதிப்படையக்கூடாது. அருமையான கட்டுமான பணி 60 ஆண்டுகளுக்கு மேலே பாதுகாத்து வந்திருக்கிறோம். அதையெல்லாம் சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொள்வதால் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இந்த அரசுக்கும் கோரிக்கையாக வைத்து விரைவில் துரிதமாக செயல்பட்டு இந்த அரசு மாநில முதலமைச்சருக்கும் வைக்கிறோம், துறை அமைச்சருக்கும் வைக்கிறோம். இருவரும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி வாரிய தலைவர் அவர்களையும் இணை மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் இந்த நிறுவனத்திலிருந்து மாற்றம் செய்திட வேண்டிய கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது இந்த கோரிக்கையில் தாமதம் ஏற்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டமாக இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேக்குக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றது இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கேங்மேன்ஸாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் தொழிற்சங்கங்களுடைய வழக்கு காரணமாக என்று சொல்லிட்டு வந்திருந்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. அதாவது நாங்கள் எல்லா தொழிற்சங்கங்களுமே ஒப்பந்த தொழிலாளி மின்சார வாரியத்தில் இருக்கிற தொழிலாளி அவர்களை அடையாளம் கண்டு 350 ரூபா கூலி கொடுத்து செட்டில்மெண்ட்டில் இருந்தது அது வேறு விஷயம். ஆனால் கேங்மேன் பதவி அறிவிக்கின்ற பொழுது இதே மாதிரி தொழிற்சங்கோட பேசி அதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்க வேண்டும், ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும், அது செய்யலை. அதனால் தொழிற்சங்கள் வழக்குக்கு போனது உண்மை. தனித்தனியான வழக்குகளும் தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் வாங்கி வச்சுருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே லாஸ்ட் டைமு மந்திரியை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், கேங்மேன் பதவி நிரப்புவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை, நீங்கள் அந்த 40 வயது கடந்தவர்கள், நீங்கள் கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல் எல்லா புயல்லையும் பேரிடர் காலங்களில் அந்த தொழிலாளி தான் வேலை செஞ்சுருக்கான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஹைகோர்ட்டில் வழக்கு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லுகின்ற பொழுது மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் எங்ககிட்ட 2ஆம் தேதி கடந்த 2ஆம் தேதி பேசுகின்ற பொழுது, நான் இதை சீக்கிரம் முடிச்சிடுறேன், இந்த 40 வயதை கடந்தவர்கள், அந்த 35 வயசுக்கு மேலே அந்த வராதவங்க இவங்களுக்கெல்லாம் பேசி ஒரு தீர்வு கண்டு உங்களை அழைச்சி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பார்ட். ஆனால் மின்சார வாரிய தலைவர் இந்த கேங்மேன் பதவியை நிரப்புவதற்கு அவருக்கு இஷ்டமில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொன்னால்,
இதை அவுட்சோர்சிங் கொடுவதற்கான நடவடிக்கை தான் அவர் எடுத்துகிட்டு வர்றார். அவருடைய ஒரு பகுதி தான் இதை வந்து தொழிற்சங்கங்களை காரணம் காட்டி தள்ளி போகுது என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது தமிழ்நாடு மிகமின் மாநிலம் என்று சொல்லுவது உற்பத்தியை மின்சார வாரியம் செய்து அடுத்த மாநிலத்துக்கு கொடுத்தா தான் அதுக்கு பேர் மிகமின் மாநிலம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தனியாரிடம் அதிக கொள்முதல் கொடுத்து விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி அந்த மின்சாரத்தை தனக்கு தேவை போக கொடுப்பது அது மிகமின் மாநிலம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. உண்மை அதுவும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஜென்ரேஷன் தெர்மல் எடுத்திங்கன்னா 4320 மெகாவாட் உற்பத்தி செய்யுது. ஆனால் எங்கள் மின்சாரம் அனல் மின்சாரங்கள் மேட்டூர் தூத்துக்குடி வடசென்னையெல்லாம் அப்படி பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி ஹைட்ரோ பீக்கோரில் ஓட்டக்கூடிய 2350 மெகாவாட் அதே நிலைமை தான். எங்களுடைய தெர்மல் நிலையங்களை எல்லாம் மூடி வைத்துக்கொண்டு அதானிக்கிட்ட 7 ரூபா 14 பைசா 2014 போட்ட ஒப்பந்தம், 7 ரூபா 14 பைசாவுக்கு மின்சாரத்தை ஒரு யூனிட் வாங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி எங்கள் உற்பத்தி நிலையங்களை நிறுத்தி மிகை மின் மாநிலம் என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது. மின்சார வாரியத்தினுடைய மொத்த கெப்பாசிட்டி உற்பத்தி திறன் 12,000 மெகாவாட் உற்பத்தி பண்ணினாவே நம்ம தேவைக்கேற்ப 2,000-3,000 மெகாவாட் வெளியிலிருந்து வாங்கினா போதும். அது பீக் அவரில் மற்றதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மின் சென்ட்ரல் கிரிட்டில் வரக்கூடியது இதெல்லாம் கணக்கு போட்டோம். ஆனால் நமக்கு நம்முடைய உற்பத்தியை நிறுத்தி கொண்டு அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் ஒரு யூனிட் உற்பத்தி செய்வதற்கு 5.93 ரூபா வருது. அதே தனியார்கிட்ட 4.50 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கும் பொழுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று யதார்த்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி 25 ஆண்டுகாலம் மேட்டூர் தெர்மலும் தூத்துக்குடி தெர்மலும் தன்னுடைய வயதுக்கு மீறி அது சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி கரண்ட்டை கொடுத்துட்ருக்குது. அதை மாடரைஸ் பண்ணலாம், எங்ககிட்ட உட்காந்து பேசி மாடரைஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணலாம் என்னென்னு பேசி பண்ணலாம். ஆனால் இவர்கள் சட்டத்தில் இன்னும் இருக்கிற வழியை பயன்படுத்துகிறாங்க. சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்தது அனல் மின்சார நிலையங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல, எனவே அதை மூடிவிட வேண்டும் என்று சொல்லி இப்போ அந்த ரெனிவேஷன் சர்டிஃபிகேட் 2022 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறான். 2022 இந்த அரசு நினைத்தாலும் அநேகமாக துணல் அனல் மின் நிலையங்களை மூடுவதற்கான ஏற்பாடு, அந்த நிலத்தை நீங்கள் குறைந்த விலைக்கு வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சட்டத்தில் வழிவகுப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் நிறைவேறிச்சு அதெல்லாம் அமலாகும். அப்படி வந்துச்சுன்னால் இந்த துணை மின் நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பூராமே யார்கிட்ட போகும்? தனியார் மின் உற்பத்தியாளர்கள். ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது, பவர் ஹவுஸ் இருக்குது, உற்பத்தி ஆகக்கூடிய ஜென்ரேஷன் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே அனல் மின்சார நிலையங்கள் தனியார் உற்பத்தி பண்ணி அழகாக கிரிட்டில் இணைச்சிருவான். இது ஒரு மோசடியான நிலை என்பது உருவாவதற்காக மத்திய சட்டம் மத்திய மின்சார சட்ட திருத்த மசோதா அது வழிவகுக்கிறது. இப்போ 2021 கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்பதா இதில் இருக்கு. அது என்ன பண்ணுறாங்க சார், வேக்கன்சி வருகின்ற பொழுது, இப்போ ஒரு வேக்கன்சி வருதுன்னு வச்சிங்களேன், 1000 வேக்கன்சி வருதுன்னா அடுத்த இனிஷியல் லெவலில் இருக்கக்கூடிய ஏஐயை ப்ரமோட் பண்ணணும். அப்படி இந்த 1000 ஃபில்லப் பண்ணும் பொழுது ரிக்ரூட்மெண்ட் என்பதும் டைரெக்டாக எடுக்கணும். ஒன்று ரெண்டு விதத்தில் ரிக்ரூட்மெண்ட், ஒன்று இன்டர்னலாக எடுப்போம், பிஇ முடித்து ஏற்கனவே இன்டர்னலாக பாஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஒரு பக்கம், வெளியிலிருந்து டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட். இது ஒரு பார்ட் எடுத்து இந்த 1000 பேரை ப்ரமோட் பண்ணுகின்ற பொழுது இங்கே ஒரு 1000 பேரை உள்ளே வந்தாங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதில்ல, ஏன் பண்ணுறதில்லன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட மின்னணிகளுக்கு ஏற்ப நிறுவப்பட்ட மின்மாற்றிகளுக்கு ஏற்ப எவ்வளவு ஸ்டாஃப் என்னங்கிறத அங்கே செட்டில்மெண்ட்டில் போடுறோம். இப்போ ஒரு வயர்மேன் 12 டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஹெல்ப்பர் வச்சா 8 டிரான்ஸ்ஃபார்மர், 20 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு வயர்மேனும் ஹெல்ப்பரும் சேர்ந்து பார்க்கலாம். சிட்டியாக இருந்தனா 2400 சர்வீஸ், கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா 1400 சர்வீஸ் ஒரு வயர்மேனுக்கு, இப்படிலாம் கணக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்து புது போஸ்ட்டை கிரியேட் பண்ணி வேக்கன் வெளியிலிருந்து ரெக்ரூட்மெண்ட்டு அல்லது இன்டர்லிருந்து எடுத்து இப்படி ஃபில்லப் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் இந்த தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் இவர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இப்படி எடுக்கவே இல்லை. இப்போ கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஏஐ 600 பேர், 1300 அஸ்ஸர், 300 டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, 500 ஜேஏ, 2900 ஐடிஐ, இவைகளெல்லாம் வெறும் அறிவிப்புகளாக இருக்குது. இவங்க சொல்கிற காரணம் கொரோனா பேரில் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கக்கூடாது என்று அரசு சொல்லுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒர்க்லோடில் கவர் ஆகக்கூடிய ஏரியாவில் எசென்சியல் சர்வீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் என்று அரசு உத்தரவே தெளிவாக இருக்குது. இப்போ ஏஐக்கு பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணணும், டேட் அனௌன்ஸ் பண்ணணும், எங்கே எந்த யூனிவர்சிட்டியும் எடுக்க மாட்டேங்கிறான்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், இது வரைக்கும் அந்த மாதிரி நிலை இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம் மெத்தடை புதுசாக கொண்டு வந்துட்டீங்க, யூனிவர்சிட்டி எடுக்க ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா கண்டுபிடிச்சி இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 500 ஏஐ எடுத்தாங்கன்னா ஏடியிலிருந்து ஏடி ப்ரமோஷன் கொடுப்பதற்கான ஒரு பேஸ் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது நாங்கள் போராடி 5 எஸ்எஸ்டைய அவுட் சோர்ஸிங்கை வித்ட்ரா பண்ண வச்சிட்டோம், இப்போ ஏஐ டு ஏடி வந்து ரெடியாக வச்சிருக்காங்க, ப்ரொமோஷன் போட்டால் அவங்க போய் அங்கே வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க.
புதிய பதவிகளை நியமிப்பதில்லை, புதிய பிரிவுகளுக்கு ஏகி போடுவதில்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கு சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறது, கட்டமைப்பை சீரமைப்பது தான் இவருடைய ஒரு நோக்கமாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி வருகின்ற பொழுது நுகர்வோருக்கு மக்களிடத்தில் மின்சார வாரியத்தை பற்றி ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவது. நீங்கள் கொரோனா காலத்தில் முன்களப் பணியாளர்களாக இபி தொழிலாளி இரவுகளாக வேலை செஞ்சு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்து மக்களை வீட்டில் இருக்க செய்து அரசனுடைய உத்தரவை அமலாக்கி இருக்கிறது எங்களுடைய மின்சார தொழிலாளி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இந்த கட்டமைப்பை சீர்குலைத்து அவப்பெயரை உருவாக்குவதன் மூலம் இது தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால், இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு பார்த்தோம்னா தனியார் பஸ் ஒரு மோகம் என்பது நல்லாயிருக்கும், சீட்டெல்லாம் நல்லா வச்சுருக்கான் அப்படி வரும். நீங்கள் அரசு பஸ்ஸுக்கான முழு கவனத்தை செலுத்தி பண்ணோம்னா அரசு பஸ் நல்லா ஓடும், பொது போக்குவரத்தை பலப்படுத்தாதனுடைய விளைவு அப்படி தான் ஒரு. இப்போ தனியார் ட்ரெயின் போகிற மாதிரி தான் எங்களுக்கும் காம்படிஷன் வரப்போகுது. இப்போ இந்த பில்லு வந்தது 2021 வந்ததுன்னு சொன்னால் தனியார் உற்பத்தியாளர்கள் யார் எந்த டிஸ்ட்ரிக்கு எத்தனை பேர் வேணாலும் எடுக்கலாங்கிற சிஸ்டம் வருது. ஸோ கன்சியூமர் அவங்க விரும்புகின்ற சப்ளையர்கிட்டருந்து கரண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்கிறான். நீங்கள் டாடா பவர் பிர்லா பவருங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் யார் வேணாலும் உற்பத்தி எடுத்துட்டோம்னா அவங்க கரண்ட்டை வாங்கிக்கலாம். அதுக்கான மீட்டர்ஸை பொறுத்து போடுறாங்க, சிப் மெத்தடு வரப்போகுது. இது மிகப்பெரிய ஆபத்தை இந்த கட்டமைப்பை குலைப்பது மட்டும் இல்லை, நீங்கள் போட்டியை உருவாக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சொல்கிறாங்க, அப்படி பொருளாதார தனியார் முதலாளிகளை இந்த பொதுத்துறையில் ஊக்குவிப்பது அவங்க வந்து எக்கனாமிக்கல் பிளட் பூஸ்டர்ஸ் என்று அவங்க சொல்கிறாங்க. பொருளாதாரத்தினுடைய ரத்த வங்கிகள் கிடையவே கிடையாது. எந்த தனியார் முதலாளியும் இந்த பொதுத்துறையை சீரழிக்கின்ற அட்டப்பூச்சிகளாக தான் இருப்பாங்க, அவங்க நாட் பிளட் பூஸ்டர்ஸ் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. சார், நாங்கள் அதை சொன்னேன், நாங்கள் வந்து தொழிற்சங்கள் எல்லாம் 2ஆம் தேதி சந்தித்து பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்லிட்டோம். வழக்குக்கு போவாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒரு புது போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது தொழிற்சாரர் சட்டத்தின்படி சங்கங்களுக்கு 9A நோட்டீஸ் கொடுத்து எங்களை எல்லாம் பேச்சுவார்த்தை கலைத்து அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் கையெழுத்து போட்டு இப்படி ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தால் யார் கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவங்க போஸ்ட்டை கிரியேட் பண்ணது இல்லாமல் 5000 சமமான பதவிகள் ஒழிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், கலப்பில் உள்ள 5000 பதவிகள் ஒழிக்கப்படும்னா ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒழிக்கிறேன்னு சொல்லுகின்ற பொழுது தொழிற்சங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒரு நியூ என்ட்ரி வர்றது கரெக்ட், பட் ஈக்குவலான போஸ்ட்டிங்கை ஒழிப்பேன்னு சொல்கிறது போக முடியாதுன்னு சொல்லணும். வழக்குக்கு போனதுக்கு பின்னாடி அவங்க கோர்ட்டில் வழக்கு இருக்கின்ற பொழுதே எல்லா ப்ராசஸையும் பண்ணி முடிச்சிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரைக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வழக்கு தடை இல்லை, இப்போ வழக்கு தடை இல்லை. அவங்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்குவதற்கு இன்னும் சொல்லப்போனால் 87 இன்றைக்கு வரைக்கும் மின்சார வாரியத்தில் எல்லா நியமங்களுக்கும் வழக்குக்கு போயிருக்காங்க. எல்லாத்துலேயும் அவர் உத்தரவு வழங்குகின்ற பொழுது சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டபிள்யூபி நம்பர்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டு உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க, அதுதான் உண்மை. அதையெல்லாம் செய்யாமல் அரசு நினச்சிருந்தால், நம்முடைய ஏஜி நினச்சிருந்தால் தாராளமாக இதை டீல் பண்ண முடியும். எங்களை பொறுத்தளவு அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளி ஒரு பார்ட் என்பது இருக்கிறான். இந்த அப்ளை பண்ண முடியாமல் 40 வயதை கடந்தவன், கஜா புயல் தானே புயல் எல்லா பேரிடர் காலத்தில் தமிழகம் முழுவதும் வேலை செஞ்ச தொழிலாளி, அவர்களுக்கான ஒரு நியாயம் என்பது இல்லை கிடைக்கணும். நாங்கள் ஒன்றும் பெருசாக கேட்கல, எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கணும். இங்கே 2000 ஐடி சார், ஐடி எதுக்கு வச்சுருக்கான், டிப்ளமோ எதுக்கு வச்சுருக்கான், இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஐடி எல்லாமே நம்முடைய ஏழை மாணவர்கள் அதில் போய் படித்து எப்படியாவது அரசு துறையில் வேலை வரக்கூடிய ஆசை அறிவித்து எத்தனை நாளாச்சு, இன்னும் அதெல்லாம் செயல்படுத்தலங்கும் போது அந்த கவலை என்பது எங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, ஒரு சுமை, எவ்வளோ தான் சுமையை தலைமையில் வைக்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த சுமை என்பது தாங்க முடியாமல் போகும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் தெருவில் இறங்க வேண்டிய நிலை என்பது உருவாகிருக்குது. இப்போ அதை தான் எங்களுடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி இந்த அரசு உடனடியாக தலையிட்டு ரெக்ரூட்மெண்ட் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒரு சுமூகமான உறவை மின்சார வாரியத்தில் எட்ட வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. வாரியத்தினுடைய வளர்ச்சியில் எங்களை விட அதிக அக்கறை உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், ஏன்னா இது இருந்தால் தான் எங்களுடைய சலுகைகளையும் பலன்களையும் பெற முடியும். இன்னும் எங்களுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குது, 1/12/2019 ஊதிய உயர்வு கொடுக்கணும். பட் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கோரிக்கையை நாங்கள் எழுப்பாமல் இருக்கிறோம், ஏன்னா அரசுடைய நிலை வாரியத்தினுடைய நிலை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். சார், அதில் என்ன ஒரு வேடிக்கையை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக்கு அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்க்கல, ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் என்று அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. தன்னிச்சையாக தொழிலாளியுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆர்கனைஸ் ஆகும் போது சங்கங்கள் அதிகாரிகள் எல்லாம் கோபத்தில் வரும்பொழுது அவங்களை ஒருங்கிணைக்கிறது சங்கத்தினுடைய பணி, அதுதான் நாங்கள் செஞ்சோம். பட் அவங்களே அதில் சொல்கிறாங்க, டிரான்ஸ்கோக்கு டான்ஜெட்கோ அன்றாட பணிகள் பாதிக்கவில்லை, இருந்தாலும் எங்கேயும் இல்லை. நாங்கள் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது மின்துறை அமைச்சர்கிட்ட தெளிவாக சொன்னோம், தமிழக முதல்வர் இப்போ அரசுடைய பல்வேறு கோரிக்கைகள் மீது தலையிட்டு நடவடிக்கை எடுத்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு, இந்த நேரத்தில் அதுதான் சரியான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி மின்சார வாரியத்தில் இப்படியான நடவடிக்கைகள்லாம் போகுது, தயவுசெய்து தவிர்த்துருங்க, அரசு கவப்பெயரை உருவாக்கும் என்று மின்துறை அமைச்சர்கிட்ட சொன்னோம். எங்களுக்கு என்ன வருத்தம்னு சொன்னால், மின்துறை அமைச்சர்கிட்ட தொடர்ந்து அவர் சொல்கிறார் எங்கிட்ட வந்து பாருங்கள் நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம், பட் நிரந்தரமான தீர்வுகள் என்பது எட்டப்படவில்லை. வாரம் ஒரு முறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறது என்பது அது நல்லா இருக்காது என்ற முறையில் தான் நாங்கள் இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கோம்.